அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டு வரும் குரோத் மைண்ட் 12 மாத உளவியல் பாடநெறியில் 6 மாதம் முடிந்த நிலையில் மீதி பாடநெறியை முடிக்கும் முன் எமது திறமையை வெளிக்காட்டுவதற்கு சிறந்ததொரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இளம் குரல் நிகழ்ச்சியை நடாத்தி வரும் சர் ஃபஸ்லான் ஏ காதர் அவர்களுக்கும் இந்நிறுவனத்திற்கு துணை புரியும் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், ஆமீன். இலைமறைக்காயாக உள்ள எனது திறமையை வெளிக்கொண்டு வந்து இப்பேச்சை ஆரம்பிக்கும் நான் குரூப் 2-ஐ சேர்ந்த GMG 109 HF ஐனா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சூழலை பாதுகாப்போம் என்பதாகும். எம்மை சுற்றியுள்ள சூழலை பேணி பாதுகாப்பது எவ்வாறு என்று பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்மை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது நம் அனைவரினதும் கடமையாகும். சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகத்தான் பல பாரிய இயற்கை அழிவுகளும் அரிய தாவரங்களும் அரிய விலங்குகளும் அழிந்து இன்னொரு பல தரப்பட்ட விடயங்கள் நிகழ்கின்றன. இதில் மனிதர்கள் பயன் தரக்கூடிய மரங்களை தனது சுய தேவைக்காகவும் சுய லாபத்திற்காகவும் பயன்படுத்துவதனால், அதாவது மரங்களை வெட்டி காடுகளை அழித்து அதிக லாபம் கொள்ளும் நோக்கில் மரங்களால் பயன்படக்கூடிய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வது. இருந்தாலும் இதற்கு பகரமாக பயனுள்ள மரங்களையோ சூழலை அழகுபடுத்தும் மரங்களையோ மருத்துவ குணமுள்ள மரங்களையோ இவர்கள் நடுவதுமில்லை, பிறரை நடுவதற்கு தூண்டுவதும் இல்லை. இதனால் சூழலில் உள்ள வளி மாசடைந்து சூழல் சேதமடைகின்றது. அதாவது தாவரங்கள் கார்பன் ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்து ஆக்சிஜன் எனும் வாயுவை வெளியிடுகின்றது. தாவரங்கள் அழிக்கப்படுவதனால் சூழலில் மனிதன் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் குறைந்து மனிதர்களுக்கு சுவாச பிரச்சினைகள் உருவாகின்றது. இதன் காரணமாக மானிட சமுதாயம் சீரான சுவாசமின்றி மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றது. இதன் காரணமாக அன்றாட வாழ்க்கை சீர்குலைந்து நாட்டிலும் வீட்டிலும் பல பிரச்சினைகள் உருவாகின்றன. எனவே மனித சமுதாயமாகிய நாங்கள் சுற்றுப்புற சூழலை முடிந்தவரை மனதிற்கு இதமளிக்கும் வகையிலும் சுவாசத்திற்கு தகுந்தவாறு சுகாதாரமாகவும் வைத்திருப்பது எமது கடமையாகும். சுற்றுப்புற சூழலில் உள்ள குப்பைகளை குடும்பம் குடும்பமாகவும் பிரதேச பிரதேசமாகவும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சுத்தம் செய்வோம். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்குரிய பிரயோசனமான மரங்களையும் நிழல் தரும் மரங்களையும் மருந்துவ குணமுள்ள மரங்களையும் மனதிற்கு இதமான மரங்களையும் அவரவர் பிரதேசத்தில் அமைத்துக் கொள்வதோடு பொது நலத்துடன் எம் சூழலில் உள்ள பிராணிகள் அரிய விலங்குகள் என்பவற்றை பாதுகாத்து எம்மை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்து சூழலை பாதுகாத்து எதிர்காலத்தில் ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக நாம் வழி அமைப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரன் ஜஸா. ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.